வணக்கம் மக்களே, நான் வந்து சக்தி ஸ்கூல் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பேசுறேன். ஸ்ரீமதியோட விவகாரத்துல அந்த பொண்ணு என்னைக்கு இறந்தது, சூசைட் பண்ணிக்கிச்சோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். நானும் சரி, எங்க பள்ளியில இருக்கவங்க ஆசிரியர்கள், காவல்துறை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேருமே நாங்க வந்து இன்னை வரைக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க விசாரணைக்கு எல்லாம் ராத்திரி பகலா உட்காந்து நாங்க வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவங்க கேட்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே, அந்த பொண்ணு இறந்த அன்னையில இருந்து முன்னாடி நாள் பின்னாடி நாள் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாமே நாங்க காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டோம். இதுல நாங்க எதையுமே மறைக்கல. அவங்க ஸ்ரீமதியோட அம்மா செல்வி வந்து எங்களை பாக்கணும்னு சொன்னப்ப கூட சொன்னதா சொன்னாங்க, பாக்கலன்றதா சொன்னதா சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து அங்க பள்ளியிலே இல்ல, நாங்க வந்து போலீஸோட கஸ்டடியில் இருக்கிறோம். அந்த நேரத்துல நாங்க எங்களை பார்க்க முடியல, இதுதான் உண்மை. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து நாங்க எங்கேயும் போகல, போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது ஏன் இப்படி ஒரு வன்முறையை தூண்டணும், ஏன் இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பல சமூக வலைதளங்கள் மூலமாவும் பல அவங்களோட ஆதரவாளர்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பரப்பி ஒரு தப்பான இமேஜை வந்து ஸ்கூல் மேல கொண்டு வந்து இத்தனை வருஷமா நாங்க வந்து 98ல இருந்து இந்த பள்ளியை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நிர்வாகம் பண்ணி எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு டாக்டரா இன்ஜினியரா பல அரசு பொறுப்புல எல்லாம் இருக்காங்க. அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு தெரியும் நாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான தகவலை பரப்பி சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் தூண்டி விட்டு இன்னைக்கு 17/7/2022 காலையில 10 மணிக்கு பள்ளியில இருக்கிற வாகனம் என்ன பண்ணுச்சு, இந்த எங்களோட பள்ளியில இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்க வச்சிருந்த படிக்கிறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள் எல்லாம் மேஜை நாற்காலி இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் உடைச்சு எரிச்சு நாசமாக்கி மாணவர்களோட சான்றிதழ்கள் அவங்களோட இனி வாழ்க்கைக்கு அவங்களோட அத்தனை சர்டிபிகேட்ஸும் எல்கேஜில இருந்து பிளஸ் 2 படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சு முடிச்சவங்க அவங்களோட அசல் நகல் எல்லா சான்றிதழ்களும் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் எரிச்சு சேதமாக்கி இன்னைக்கு எங்களை எங்களை என்ன நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுல எல்லாம் பண்ணி அப்ப பசங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து ஸ்ரீமதியோட அம்மா தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும், அவங்கதான் இதுக்கு பதில் சொல்லணும். இது அத்தனைக்கும் எத்தனை கோடி பொருளை எல்லாம் நாசமாக்கி இன்னைக்கு எங்களை நம்பி படிச்சுட்டு இருக்க 3500 குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க. இதை வந்து நாங்க மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேருமே உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு நியாயம் நீங்க கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். மக்களே, எல்லாமே அவங்க ஸ்ரீமதி அம்மா அனுப்புனது அத்தனையுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே தவறான செய்திகள். நீங்க மக்கள் கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீமதியோட அம்மாவோட போனோ அந்த பொண்ணோட போன் நம்பரும் நீங்க வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. அதுல வந்து என்ன பேசியிருக்காங்க, அதுல என்ன நடந்தது, அந்த பொண்ணுக்கான இறந்ததுக்கான மர்மம் என்னன்றது அவங்களோட போன்ல இருக்கிற அந்த சிம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாவே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பள்ளிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மாணவர்கள், பொதுமக்கள், எங்களுக்கு பள்ளி படிச்சு முடிச்சுட்டு போன மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இதை வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணுங்க, இதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பொய்யான தகவலை வந்து ஈஸியா எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி செஞ்ச அத்தனை பேருமே இந்த நியாயமான கோரிக்கையை, நியாயமான உண்மையான கோரிக்கையை எல்லாருக்கும் பரப்பி எங்களோட இதை வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், எங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, எங்களோட நம்பி இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கைக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். இதுக்கு எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து காப்பாத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம்.